ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் பார்க்க போகிற சமையல் குறிப்பு சிக்கன் சாப்ஸ். சிக்கன் சாப்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா இல்லைனா கோழி ரோஸ்ட் மசாலா உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அரை மூடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், 2 வத்தல். இது எல்லாமே இந்த பதத்தில் வர்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிப்பதற்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். அப்புறம் சமைக்கிறதுக்கு 1/2 கிலோ கோழி. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பொன்னிறம் ஆற வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். கலக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சாப்ஸுக்கு தேவையான அளவு கல் உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். நான் வந்து சிக்கன் நல்லா தண்ணியில் கழுவி மஞ்சள் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் சேர்த்துக்கிறோம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் நான் இன்னைக்கு கோழி ரோஸ்ட் மசாலா எடுத்திருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கிறோம். மிக்சியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியவே சேர்த்துக்குங்க. கூட வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கொதிக்க வைக்கிறதுக்கு இப்போ நாம் குக்கரை ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறோம். இந்த சிக்கன் சாப்ஸை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு ப்ளஸ் பிரியாணியோட டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை நாம் இப்போ மூடி வைக்க போகிறோம். 3 விசில் விடுங்க, நல்லா வெந்திருக்கும். இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க சிக்கன் சாப்ஸ். யம்மி யம்மி ரெடி ஆயிருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.